ഓം ഹ്രീം തത്പുരുഷായ വിദ്മഹേ ഭഗ്വരതുണ്ടായ ധീമഹി തന്നോ തന്തി പ്രക്ഷോദയാ. ഓം ആദിത്യയഷ ഷോമായ മംഗളായ ബുധായഷ ഗുരു ചുക്കര സനയപ്യക്ഷ രാഘവ ഖേദവ നമക. ഉലകെങ്കും വാളും തമിഴ് നേയർക്ക് രാജയോഗ അൻപ് വണക്കം. 19/4/2019 விகாரி வருடம் சித்திரை மாதம் 6ஆம் தேதி வெள்ளிக்கிழமையாக இன்றைய திதி பௌர்ணமி. மாலை 5:20 பின்பு பிரதமை. நட்சத்திரம் சித்திரை. 8:10 பின்பு சுவாதி. நல்ல நேரம் காலை 9:30 10:30 வரை. மாலை 4:30 5:30 வரை. ராகு காலம் காலை 10:30 12 வரை. யமகண்டம் மதியம் 3:00 4:30 வரை. குளிகை காலம் காலை 7:30 9:00 வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் உத்தரட்டாதி ரேவதி. பௌர்ணமி திதியாகவும் கரி நாளாகவும் இருக்கக்கூடிய இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் 1, விதி எண் 8. பஞ்சபூத சாஸ்திரப்படி சம நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தினப்பலன்களை பார்க்கலாம். 5 நெஞ்சமும் ஆதரிக்கும் குணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற மேஷ ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு நினைச்சதெல்லாம் நடக்கக்கூடிய நேர்த்தியான நாள். கடந்த காலங்களில் கைவிட்டு போன காணாமல் போன ஆடம்பர பொருள் ஒன்று இன்றைய நாளில் திரும்ப கிடைக்கும். ஆடம்பர வாகனம் வாங்கக்கூடிய ஆசைகள் ஒரு சில பேருக்கு பூர்த்தியாகும். நீண்ட நாளாகவே வாகன கடன் தொல்லையில் உள்ளவர்களுக்கு அந்த கடன் தொல்லையிலிருந்து நிவர்த்தி கிடைக்கக்கூடிய அளவுக்கு வருமானங்கள் உருவாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 2ஆம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால கீரை செடியும் மண் தொட்டியும் தானம் செய்கிறது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் அஷ்டலட்சுமி தேவி. அதிர்ஷ்ட எண் 1, அனுகூலமான வர்ணம் வெளிர்பச்சை. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் YU. வகையான செல்வமும் வாழ்க்கையில் திண்ணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற ரிஷபராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு புதிய புதிய வாய்ப்புகளால் பெரிய பெரிய சிறப்புகள் சேரக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியில் செவ்வாய் பகவானும் பஞ்சமஸ்தானத்தில் சந்திர பகவானும் இருக்கிறது அற்புதமான சிறப்பு. பழைய நண்பர்களை சந்திப்பதன் மூலமாக புதிய யோசனையை வெளிப்படுத்தி பெரிய பெரிய வெற்றி வாய்ப்புகளை சந்திக்கக்கூடிய அமைப்புகள் இன்றைய நாளில் சிறப்பாகவே அமையும். குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் அரங்கேறும். குடும்பத்தோடு மகிழ்வான நிகழ்வுகளில் கலந்து கொள்ளக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ராசியிலேயே மாந்தி பகவான் இருக்கிறதால உள்ளத்தையும் இல்லத்தையும் தூய்மையாக வச்சுக்கிறது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் நந்தி பகவான். அதிர்ஷ்ட எண் 6, அனுகூலமான வர்ணம் ராமர் பச்சை. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் FS. மிடுக்கான தோற்றமும் துடுக்கான பேச்சும் இயல்பாகவே அமையப்பெற்ற மிதுன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு ஊக்கத்தோடு செயல்பட்டு உயர்வுகளை சந்திக்கக்கூடிய உன்னதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறதுனால இரும்பு சம்பந்தப்பட்ட தொழிலில் உள்ளவர்களுக்கு ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும். அதே சமயம் விவசாயத்துறையில் உள்ளவர்களுக்கு கடந்த கால அலைச்சல் விலகி விளைச்சல் அதிகரிக்கும். அதே விவசாயத்துறையில் வந்து மின்சாரத்துக்கு கூட கடன் கட்ட முடியாத, கரண்ட் பில் கட்ட முடியாத ஒரு சூழ்நிலையில் உள்ளவர்கள் இன்றைய நாளில் நல்லதொரு வருமானத்தை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு, அல்லது பக்கத்து தோட்டத்தை வாங்கக்கூடிய அளவுக்கு ஒரு வருமானம் கிடைக்கக்கூடிய அமைப்பு, இதுவெல்லாம் சிறப்பு. அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 12ஆம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால யானைக்கும் அடி சறுக்கும் என்பதை ஞாபகத்தில் வச்சுக்கிறது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் இந்திர பகவான். அதிர்ஷ்ட எண் 2, அனுகூலமான வர்ணம் யானை நிறம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் JT. முற்போக்கு சிந்தனையும் முதன்மை தகுதியும் இயல்பாகவே அமையப்பெற்ற கடக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு எடுத்த காரியத்தில் தொடுத்த வெற்றிகளை அடுத்தடுத்து சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி பாக்கியஸ்தானத்தில் புதன் பகவான் நீச்சம் பெற்றால் கூட 11ஆம் அதிபதி சுக்கர பகவான் உச்சம் பெற்று நீச்ச பங்க ராஜயோகத்தோடு இருக்கிறதுனால நினைச்சதெல்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். எந்த காரியமாக இருந்தாலும் அந்த காரியத்தில் சரியான திருப்பங்களையும் சரியான பொறுப்புகளையும் சரியான வெற்றிகளையும் சரியான வரவுகளையும் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 11ஆம் இடத்திலேயே மாந்தி பகவானும் இருக்கிறதால கம்பும் சோளமும் தானம் செய்கிறது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சிவபெருமான். அதிர்ஷ்ட எண் 3, அனுகூலமான வர்ணம் அரக்கு நிறம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் TS.
எஸ். அரசியல் ஆசையும் ஆன்மீக பற்றுதலும் இயல்பாகவே அமையப்பெற்ற சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வீரியத்தோடு செயல்பட்டு வெற்றிகளை ஈர்த்து கொள்ளக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி தனஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால தன வரவும் பண வரவும் அதிகரிக்கும். தானிய விற்பனையில் உள்ளவர்களுக்கு கடந்த கால கடன் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். குடும்பத்தில் சிறியவர் முதல் பெரியவர் வரை உங்களுடைய பேச்சுக்கு மதிப்பு கொடுக்கக்கூடிய ஒரு மாற்று சிந்தனைகள் உருவாகும். அஸ்ட்ரோ வயோரித சாஸ்திரப்படி ஜீவனஸ்தானத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால வீண் வம்பு வழக்குகளில் விலகி நின்றுக்கிறது நல்லது. ஆன்மீக எண் கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஆதித்ய பகவான். அதிர்ஷ்ட எண் 4, அனுகூலமான வர்ணம் சாம்பல் நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் KA. புத்தி சாதுரியமும் புகழ்மிக்க வாழ்வும் இயல்பாகவே அமையப்பெற்ற கன்னி ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பண வரவில் லாபமும் உடல் நலத்தில் சேமமும் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியில் சந்திர பகவான் இருந்தால் கூட பாக்கியஸ்தானத்தில் மங்களகாரகன் செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால எந்த தொழிலாக இருந்தாலும், அது வியாபாரமாக இருந்தாலும், விற்பனையாக இருந்தாலும், காய்கறி விற்பனையாக இருந்தாலும், பேக்கரி தொழிலாக இருந்தாலும், பாதையோரம் காய்கறி விற்கிறவங்களாக இருந்தாலும் சரி, அத்துணை பேர்களுக்குமே ஓரளவு வருமானங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பான நாளாக இன்றைய நாள் அமையுது. அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 9 இடத்துல மாந்தி பகவானும் இருக்கிறதுனால விளையாட்டுத்தனமான சிந்தனைகளை விளக்கி வைப்பது நல்லது. ஆன்மீக எண் கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் நட்சத்திர தேவதை. அதிர்ஷ்ட எண் 3, அனுகூலமான வர்ணம் வெண்பட்டு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் GT. தர்ம சிந்தனையும் தார்மீக எண்ணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற துலாம் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு கலைந்த குடும்பம் ஒன்று சேரக்கூடிய கலகலப்பான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் சூரிய பகவான் உச்சம் பெற்று, சத்துருஸ்தானத்தில் ராசி அதிபதி சுக்கர பகவான் உச்சம் பெற்று இருக்கிறதுனால கடந்த காலங்களில் தெரிஞ்சோ தெரியாமலோ பிரிந்த ஒரு சில குடும்பங்கள் இன்றைய நாளில் ஒன்று சேரும். திருமணம் ஆகி நீண்ட நாட்களாகியும் குழந்தை இல்லாதவர்களுக்கு இன்றைய நாளில் குழந்தை பேர் உருவாகக்கூடிய குதூகலமான சூழ்நிலைகள் மிகுதியாகும். கடந்த காலங்களில் வச்சுக்கிட்ட பிரார்த்தனைக்கு உண்டான ஒரு பலன் இன்றைய நாளில் கிடைக்கும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி அஷ்டமஸ்தானத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால ஆசைகள் குறையும் பொழுதுதான் அமைதி பிறக்கும் என்பதை நினைவில் வச்சுக்கிறது நல்லது. ஆன்மீக எண் கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் நவ அதி தேவதை. அதிர்ஷ்ட எண் 7, அனுகூலமான வர்ணம் இந்திர நீலம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் DS. சஞ்சலமான நேரங்களில் கூட சந்தோஷமாக உலா வரக்கூடிய விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வம்பு தும்புகள் ஒளிந்து வரவுகள் அதிகரிக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி பாக்கியஸ்தானாதிபதி சந்திர பகவான் உபஜய லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட வகையில் கடந்த காலங்களில் இருந்த வில்லங்கங்கள் விலகி சங்கடங்கள் விலகி சமாதானங்களும் சந்தோஷங்களும் அதிகரிக்கும். சகோதர வகையில் ஒற்றுமை மிகுதியாகும். பங்காளி வகையில் சந்தோஷம் கிடைக்கக்கூடிய, ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய, ஓரளவு பண வரவு கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் மிகுதியாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 7 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால கூட இருந்தே குழி பறிக்கிறவங்களை அடையாளம் கண்டுக்கிறது நல்லது. ஆன்மீக எண் கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் கந்த பெருமாள். அதிர்ஷ்ட எண் 8, அனுகூலமான வர்ணம் இளன் சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் தனித்துவ தன்மைகள் நிறைந்த தனுசு ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு எதிர்பார்த்த காரியங்கள் எதிர்பார்த்தபடியே நடக்கக்கூடிய யதார்த்தமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜீவனஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால ஆசிரியர் துறையில் உள்ளவர்களுக்கு திடீர் பதவி உயர்வு அமையும். பஞ்சமஸ்தானத்தில் சூரிய பகவான் உச்சம் பெற்றிருக்கிறதுனால அரசு வகையில் அரசு அனுகூலங்களும் ஆதாயங்களும் மிகுதியாகும். அரசாங்கத்தில் உள்ளவர்களுக்கு, அதாவது அரசாங்க உத்தியோகத்தை எதிர்பார்த்தவர்களுக்கு நல் உத்தியோகம் கிடைக்கக்கூடிய அருமையான செய்தி அலைபேசியில் நாடி வரும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 6 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால ஆண்டவனின் திருநாமத்தை உச்சரித்தால் அமைதியும் ஆதாயமும் மிகுதியாகும் என்பதை நினைவில் கொள்வது நல்லது. ஆன்மீக எண் கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பாத விநாயகர். அதிர்ஷ்ட எண் 9, அனுகூலமான வர்ணம் இளம் ஊதா, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் BC.
மகத்தான காரியங்களை கூட பகட்டாக செய்து காட்டும் மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பயணங்களால் பண வரவு கிடைக்கக்கூடிய பகட்டான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால மருத்துவத்துறையில் உள்ளவர்களுக்கு மகத்தான சாதனை செய்யக்கூடிய வாய்ப்பு அமையும். அதே மருத்துவத்துறையில் விற்பனை பிரதிநிதியாக உள்ளவர்களுக்கு வெகுமானத்தோடு கூடிய வருமானங்களும் அதிகரிக்கும். குடும்பத்தில் நீண்ட நாளாக கசந்த உறவுகள் வசந்த காலமாக மாறக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய நாளில் அதிகரிக்குது. ஒரு சில குடும்பங்களில் உறவு வகையில் செலவுகள் இருந்தால் கூட வரவுகள் மிகுதியாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஐந்தாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால சரியான நேரத்தில் முறையான முடிவுகளை செயல்படுத்துறது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் கருமாரியம்மன். அதிர்ஷ்ட எண் 6, அனுகூலமான வர்ணம் சில்வர் கிரே, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் BC. அலட்டி கொள்ளாமலும் அடுத்தவங்களை பகைத்து கொள்ளாமலும் வாழ தெரிந்த கும்ப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு போட்டி பொறாமைகள் மறையக்கூடிய மகத்தான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு உபஜெய லாபஸ்தானத்தில் ராசி அதிபதி சனி பகவான் குரு பகவானோடு, அதாவது ஆட்சி பெற்ற குரு பகவானோடு சேர்ந்து இருக்கிறதுனால அனுமானிக்க முடியாத ஆதாயங்களை இன்றைய நாளில் சந்திக்க முடியும். தானிய விற்பனையில் உள்ளவர்களுக்கும் விவசாயத்துறையில் உள்ளவர்களுக்கும் வெகுமானம் அதிகரிக்கும். விவசாய ஆராய்ச்சி கல்வியில் உள்ள மாணவர்கள் புதிய சாதனையை கண்டுபிடிக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி நான்காம் இடத்திலேயே மாந்தி பகவான் இருக்கிறதால ஆகா ஓஹோ என்று பேசுவோரிடம் அமைதியாக இருக்கிறது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் விஷ்ணு பகவான். அதிர்ஷ்ட எண் 5, அனுகூலமான வர்ணம் கிளி பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் PR. மகிழ்வான நிகழ்வுகளை மனதார நேசிக்கக்கூடிய மீன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு தேவைகள் பூர்த்தியாகி ஆசைகள் நிறைவேறக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறது, அதே சந்திர பகவான் ஜென்ம ராசியை வந்து சப்தம பார்வையாக பார்க்கறது. இந்த மாதிரியான சூழ்நிலைகளில் சத்தமில்லாத வெற்றிகளை மொத்தமாகவே சந்திக்க முடியும். ஏட்டு கல்வியை படிச்சுட்டு வீட்டுக்கு உதவ முடியாமல் வேலை இல்லாமல் இருந்தவர்களுக்கு இன்றைய நாளில் நல்ல வேலை நாடி வரும். ஏற்கனவே உத்தியோகத்தில் உள்ளவங்க சொந்த தொழில் செய்யணுங்கிற ஆசையை இன்றைய நாளில் நிறைவேற்றிக்க முடியும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி மூன்றாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால லாபங்களை எதிர்பார்க்கறத விட உடல் சேமங்களை பாதுகாக்கிறது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஐஸ்வர்ய பெருமாள். அதிர்ஷ்ட எண் 9, அனுகூலமான வர்ணம் பொன் நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் TE. ஓம் யோகினாம் வராய நம. மீண்டும் ஒரு முறை, ஓம் யோகினாம் வராய நம. நெஞ்சுக்கிணைய நேயர்களே, ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து மீண்டும் நாளைய நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றியுடனும் வாழ்த்துக்களுடனும் உலக மக்களுக்கான பிரார்த்தனையுடனும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் KRAM.